வணக்கம். அமெரிக்க தமிழ் வானொலியின் தலைப்பு செய்திகள். வறுமையில் செம்மை அசத்துகிறார் குடுகுடுப்பை சமூகத்தைச் சேர்ந்த மதுரை மாணவி. ஓபிசி என்னும் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பேரறிவாளன் பிணை வழக்கு ஆகஸ்ட் 3 ஒத்திவைப்பு. விவசாயி முத்துவின் படுகொலைக்கு நீதி கேட்கிறது மார்க்சிய பொது உடைமை கட்சி. தேங்காப்பட்டினம் மீன்பிடித்துறை மீனவர்கள் போராட்டம். மாரிதாசுக்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு விதிகள் வரைவுக்கு நடிகர் கார்த்தி சூர்யா எதிர்ப்பு. இந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்பை மையமாக கொண்டே புதிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். தலித் பெண்ணின் பிணத்தை எரிக்க விடாமல் பாதியிலேயே அகற்றிய ஜாதி வெறியர்கள். மூத்த வழக்கறிஞர் பிரசாத் பூஷனுக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டார்கள் முன்னாள் நீதிபதிகள். அமெரிக்க தமிழ் வானொலியின் இந்த வார செய்திகளை வாசிப்பது கலைவாணி தாமோதரன், டெய்சி ஜெயபிரகாஷ், விஜயராஜன், தேவி ஷியாம் சுந்தர் மற்றும் ஜான் கண்ணன். மதுரையில் குடுகுடுப்பை வைத்து குறி சொல்லும் குடும்பத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் 12 வகுப்பு தேர்வில் 600 மதிப்பெண்களுக்கு 500 மதிப்பெண்கள் வாங்கி அவர் பயின்ற அரசு பள்ளியில் முதலிடத்தை பெற்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் குடுகுடுப்பை வைத்து குறி சொல்லும் சுமார் 50 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தொடர்ந்து ஒரே இடத்தில் வசிக்காமல் பயணம் செய்வது அல்லது ஒரு சில மாதங்கள் மட்டும் ஒரு இடத்தில் தங்குவது என நாடோடி சமூகமாக உள்ளனர். குறி சொல்வதற்காக பெற்றோரோடு பல ஊர்களுக்கு சென்று வந்த தெய்வானை படிப்பிலும் அதிக ஈடுபாடுடன் இருந்ததால் திருப்பரங்குன்றம் அரசு பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளதாக ஆசிரியர்கள் கூறுகின்றனர். என் சமூகத்தில் பெண்கள் பள்ளி படிப்பை முடிப்பது அரிதுதான். நான் ஒரு தொடக்கமாக இருக்க விரும்புகிறேன். நான் வணிகவியல் படிக்கப் போகிறேன். வங்கியில் வேலை செய்வது என் கனவு. என் சமூக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்கிறார் தெய்வானை. பெற்றோர் கணேசன் லட்சுமியின் தொழிலை மதிக்கும் தெய்வானை, எங்கள் வசிப்பிடத்தில் ஒரு கூட்டமாக நாங்கள் வசிக்கிறோம். என் பெற்றோர் மட்டுமல்ல என் சொந்தங்களும் எனக்கு உற்சாகம் அளித்தார்கள். நாங்கள் தற்காலிக குடில் அமைத்து வசிப்பதால் மின்சார வசதி கிடையாது. ஆனால் தேர்வுகளில் முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும் என்ற உறுதி இருந்தது. குலத்தொழிலுக்காக பெற்றோருடன் பல இடங்களுக்கு சென்றாலும் கல்வியை தொடர்வதில் அக்கறையோடு இருந்ததால் வென்றேன் என்கிறார் தெய்வானை. தெய்வானையின் தேர்ச்சி குறித்து பேசிய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மாணவியின் கல்லூரி படிப்பை செலவை ஏற்றுக்கொள்ளப் போவதாக தெரிவித்தார். தெய்வானை போன்ற பெண் குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும். மாணவியின் கல்லூரி செலவை நான் செலுத்துவேன். அதோடு அவருக்கு மேலும் பல உதவிகளை செய்ய அந்த மாணவியின் பெயரில் வங்கிக் கணக்கை தொடங்கி வைக்க உள்ளேன். அவரை வெற்றியாளராக பார்க்க அவர் சமூகத்தோடு நான் காத்திருக்கிறேன் என்றார் சரவணன். மருத்துவ படிப்புக்கான இடங்களில் அகில இந்திய ஒதுக்கீடுகளில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அளிக்கப்படும் இடங்கள் தொடர்பாக மத்திய அரசு சட்டம் இயற்றலாம் என்றும், இடஒதுக்கீடு அளிப்பது பற்றி 3 மத்திய அரசு முடிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரி இடங்களில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் வழங்கப்படும் மருத்துவ இடங்களில் ஓபிசி எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50 விழுக்காடு இடங்களை மத்திய அரசு வழங்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு தொடர்பாக திமுக மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகளும் வழக்கு தொடர்ந்திருந்தன. அதில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுகின்றது. அகில இந்திய அளவில் இடங்களை ஒதுக்கும்போது மாநில இடஒதுக்கீட்டு கொள்கையின்படி இடங்கள் நிரப்பப்படுவதில்லை என திமுக தொடர்ந்திருந்த வழக்கில் கூறப்பட்டிருந்தது. இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று 2 முன்னர் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ஓபிசி பிரிவினருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு தர மத்திய அரசு சட்டம் இயற்றலாம் என தெரிவித்துள்ளது. அகில இந்திய இடஒதுக்கீட்டில் ஓபிசி மாணவர்களுக்கு இடங்களை அளிக்க தமிழக அரசு அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைக்க வேண்டும். இதன் மூலம் அடுத்த கல்வியாண்டில் இடங்களை ஒதுக்கலாம் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு சாராத நிறுவனங்களில் மாநில அரசின் முடிவின்படி இடஒதுக்கீடு அளிப்பதில் சட்ட ரீதியாகவும் அரசியல் அமைப்பு ரீதியாகவும் எந்த தடையும் இல்லை என்றும், இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகளில் மாநில இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றக்கூடாது என எந்த விதிகளும் இல்லை என உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் உள்ள பேரறிவாளனுக்கு 90 நாட்கள் பிணை வழங்க வேண்டுமென கோரி அவருடைய தாயார் அற்புதம் அம்மாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விண்ணப்பம் ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த விண்ணப்பம் ஜூலை 22 விசாரணைக்கு வந்தது. அப்போது 7 பேர் விடுதலை தொடர்பாக தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைத்த பிறகும் அது தொடர்பாக ஆளுநர் முடிவெடுக்காதது பற்றி நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிபதிகள் என் கிருபாகரன், வி எம் வேலுமணி அடங்கிய அமர்வு முன்பாக ஜூலை 29 வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. சிறை விடுப்பு குறித்து சிறைத்துறை ஏன் இன்னும் முடிவு செய்யவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் 7 பேர் விடுதலை தொடர்பாக முடிவெடுக்காதது குறித்தும் தாங்கள் முன்பே கூறியதை சுட்டிக்காட்டினர். அப்போது ஆஜரான அரசு தரப்பு குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் நடராஜன், இது தொடர்பாக ஆளுநரின் துணைச் செயலரிடமிருந்து தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பாக ஜெயின் கமிஷனால் அமைக்கப்பட்ட பல்நோக்கு விசாரணை ஆணையத்தின் அறிக்கைக்காக ஆளுநர் காத்திருப்பதாக கூறப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து பேரறிவாளன் சிறை விடுப்பு குறித்து ஆகஸ்ட் 3 தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் வழக்கை ஆகஸ்ட் 3 ஒத்திவைத்தனர். தென்காசியில் வனத்துறையினரால் விவசாயி அடித்து கொலை செய்யப்பட்ட நிகழ்வில் வனத்துறையினர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு மார்க்சிய பொதுவுடைமை கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகில் உள்ள வாகைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முத்து என்பவரை கடந்த ஜூலை 22 அன்று இரவு விசாரணை என்கிற பெயரால் அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. இச்சம்பவத்தை மார்க்சிய பொதுடைமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மந்தியூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வாகைக்குளம் கிராமத்தில் வீட்டுக்கு அருகே உள்ள தனது தோட்டத்தில் மின்சார முள்வேலி அமைத்து இருந்ததாகவும் அதற்காக விசாரணைக்கு அழைத்துச் சென்றதாகவும் தற்போது பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி வருகின்றனர். விசாரணையின் போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு இறந்ததாக கூறி கொலைபாதக செயலை மூடி மறைக்க முயற்சிக்கின்றனர். அவரை அழைத்துச் செல்லும்போது அவரது உறவினர்களுக்கு தகவல் ஏதும் தெரிவிக்கவில்லை. இரவு சுமார் 11:30 அளவில் சிவசைலத்தில் உள்ள கடையம் வனச்சரக அலுவலகத்தில் இருந்து விவசாயி முத்துவுக்கு உடல்நிலை சரியில்லை என உறவினர்களுக்கு தகவல் வந்துள்ளது. உறவினர்கள் சென்று பார்த்தபோது முத்துவின் உயிர் பிரிந்திருந்தது. அப்போதும் வனத்துறையினர் மயக்க நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். கடையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அங்கு அவரது மரணம் மருத்துவர்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே அவரது மரணத்திற்கு காரணமான வனத்துறையினர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கொலை வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். விவசாயி முத்து குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் நஷ்டஈடு வழங்க வேண்டும். அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று மார்க்சிய பொதுவுடைமை கட்சி தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் கடல் சீற்றத்தால் உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும். தொடர் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் தேங்காப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை மறு ஆய்வு செய்து துறைமுகத்தின் நுழைவு பகுதியில் அமைந்துள்ள மணல் மேடுகளை மணல் தோண்டும் இயந்திரம் மூலமாக உடனடியாக அகற்ற வேண்டும். துறைமுகத்தை உயர் தொழில்நுட்ப வல்லுநர்கள், மீனவ பிரதிநிதிகள் இணைந்த குழு மூலம் ஆய்வு செய்து விபத்தில்லாத இந்த பகுதியில் உள்ள கட்டுமரங்கள், நாட்டு படகுகள், விசைப்படகுகள் தங்கி தொழில் செய்யும் வகையில் மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும் உள்ளிட்டவை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர், மீனவர்கள், பெண்கள் முள்ளூர் துறை பகுதியில் புதனன்று காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி குறித்து அவதூறு செய்திகளை வெளியிட யூடியூபர் மாரிதாசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. ஏற்கனவே இணையதளத்தில் வெளியிட்ட அவதூறு காணொலிகளை நீக்க வேண்டும் என்றும் மாரிதாசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் குணசேகரன், பத்திரிகை துறைகள் சிறப்பாக பணியாற்றியதற்காக ராம்நாத் கோயங்கா விருது, விகடன் விருது என பல விருதுகள் பெற்றவர். அதேபோல மூத்த தொகுப்பாளர் ஜீவசகாப்தன் செய்தித்துறையில் 10 மேலாக அனுபவம் பெற்றவர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக யூடியூப் சேனல் நடத்தி வரும் மாரிதாஸ் என்பவர் இருவர் குறித்தும், நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் பணியாற்றிய அசீப் உள்ளிட்டோர் குறித்தும் அவதூறாக காணொலிகளை வெளியிட்டு வந்தார். அந்த வீடியோக்களில் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் பணிபுரியும் பெரும்பாலானோர் திராவிட கழகம் மற்றும் திமுகவின் பின்னணியில் செயல்படுவதாக ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுக்களை கூறி வந்தார். இந்நிலையில் தங்களுடைய நிறுவனம் மற்றும் ஊழியர்களுக்கு எதிராக அவதூறு செய்தி வெளியிட்ட மாரிதாசிடம் 1.5 கோடி ரூபாய் நட்டஈடு கேட்டு நியூஸ் 18 தொலைக்காட்சி நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது.
இந்த வழக்கு July 29 புதனன்று நீதிபதி ஜி வி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது News 18 தொலைக்காட்சியின் சுதந்திரமான செயல்பாடுகளை தடுக்கும் வகையில் திட்டமிட்டே ஆதாரமற்ற காணொலிகளை தயாரித்து ஒன்றன் பின் ஒன்றாக மாரிதாஸ் வெளியிட்டு வருவதாக மூத்த வழக்கறிஞர் MS கிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். குறிப்பாக குணசேகரன் மற்றும் ஜீவசகாப்தன் ஆகியோரின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவதூறு காணொலிகளை மாரிதாஸ் சட்டவிரோதமாக வெளியிட்டதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். மேலும் News 18 செய்தியாளர்கள் குறித்த தன்னுடைய புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என News 18 நிறுவனம் தனக்கு மின்னஞ்சல் அனுப்பியதாக கூறி போலி மின்னஞ்சல் வெளியிட்டும் மாரிதாஸ் மோசடி செய்தது குறித்து சென்னை சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் MS கிருஷ்ணன் தெரிவித்தார். மாரிதாஸின் இந்த திட்டமிட்ட சதியால் மக்கள் மத்தியில் News 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி மீதான நம்பகத்தன்மை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படுவதாகவும் நிறுவனம் சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. தன்னுடைய யூடியூப் சேனலின் பார்வையாளர்களை அதிகரிக்க வேண்டும் என்ற தன்னுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக News 18 தொலைக்காட்சி மற்றும் அதில் பணியாற்றும் ஊழியர்களை குறிவைத்து அவதூறு கருத்துக்களை பரப்புவது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ஊடக சுதந்திரத்திற்கும் மாரிதாஸ் அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வருவதால் நட்ட ஈடாக 1.5 கோடி ரூபாய் வழங்க மாரிதாஸுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் தன்னுடைய செயலுக்கு மாரிதாஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் News 18 தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி News 18 தொலைக்காட்சி மற்றும் அதன் ஊழியர்கள் குறித்து அவதூறு காணொலிகளை வெளியிட மாரிதாஸுக்கு இடைக்கால தடை விதித்தார். மேலும் இதுவரை வெளியிட்ட அனைத்து அவதூறு காணொலிகளையும் நீக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக August 12 பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என மாரிதாஸுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். தற்போது மத்திய அரசு வெளியிட்டுள்ள சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு விதிகள் வரைவுக்கு நடிகர் கார்த்திக் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். இது தொடர்பாக உழவன் பவுண்டேஷன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, நாடன்ப நாடா வளர்த்தன நாடல்ல, நாடா வளந்தரு நாடு. முயற்சி செய்து தேடாமலேயே தரும் வளத்தை உடைய நாடுகளை சிறந்த நாடுகள் என்று கூறுவர். தேடி முயன்றால் வளம் தரும் நாடுகள் சிறந்த நாடுகள் அல்ல. மேற்கண்ட குரலுக்கு ஏற்ப பல வளங்களை உடைய மிகச்சிறந்த நாடாக உலக நாடுகள் போற்றும் நம் இந்தியாவில் இப்பொழுது உள்ள சுற்றுச்சூழல் சட்டங்கள் நம் இயற்கை வளங்களையும் மக்களின் வாழ்வாதாரங்களையும் பாதுகாக்க போதுமானதாக இல்லை. ஆனால் தற்பொழுது மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு விதிகள் 2020 வரைவு, அதாவது என்வைரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் EIA 2020, நம் இந்திய நாட்டின் சுற்றுச்சூழலுக்கு மேலும் அச்சுறுத்துதலாகவே அமையும் என்று தோன்றுகின்றது. மலைகளும் ஆறுகளும் பல்வகை உயிரினங்களுமே நம் வாழ்விற்கு ஆதாரமானவை. அந்த மரங்களையும் விவசாய நிலங்களையும் அழித்து நெடுஞ்சாலைகள் போடுவதும் இயற்கை வளங்களை அழித்து தொழிற்சாலைகள் அமைப்பதும் நிச்சயம் வளர்ச்சி அல்ல. இயற்கை வளங்களை அழித்து அதை வளர்ச்சியின் அடையாளமாக காட்டுவது வருங்கால தலைமுறையின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் முயற்சி. அதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இந்த வரைவு அறிக்கையில் பல முக்கிய திட்டங்களை மக்கள் கருத்து கேட்பு மற்றும் பொது ஆலோசனைகள் இல்லாமலேயே நிறைவேற்றலாம் என்ற ஒரு சரத்தை நம் உள்ளத்தில் மிகப்பெரிய அவநம்பிக்கையையும் அச்சத்தையும் உருவாக்குகின்றது. நம்முடைய சுற்றுச்சூழல் சார்ந்த திட்டங்களையும் அதனால் நமக்கு ஏற்படும் பாதிப்புகளை பற்றியும் மக்களாகிய நாம் பேசவே முடியாது என்பது எந்த வகையில் நியாயமான ஒரு சட்டமாக இருக்க முடியும்? நாட்டிற்கான முன்னேற்றங்கள் தேவை என்பதில் நமக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் COVID-19 எனும் அரக்கப்பிடியில் நாம் அனைவரும் சிக்கி மீள போராடிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்முடைய வாழ்வாதாரத்தையும் முக்கியமாக நமது வரும் சந்ததியினரின் வாழ்வையும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தியுள்ள இந்த சட்டத்தை எதற்காக அவசரமாக நிறைவேற்ற வேண்டும்? எனவே இந்த வரைவு அறிக்கையின் சாதக பாதக அம்சங்களை அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்த்து பொது விவாதமாக்கி அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல நமக்கு கிடைத்திருக்கும் கடைசி வாய்ப்பை நாம் நிச்சயம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். EIA20-MOEFCC@gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியில் August 11 நம் கருத்துக்களை பதிவு செய்வோம். அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் கருத்துக்களுக்கும் மக்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பறிந்து தேவையான மாற்றங்களை புதிய வரைவில் கொண்டுவர வேண்டுமென மக்களில் ஒருவனாக கேட்டுக்கொள்கின்றேன் என்று கார்த்திக் தெரிவித்துள்ளார். கார்த்திக்கின் அறிக்கையை பகிர்ந்த அவரது அண்ணனும் நடிகருமான சூர்யா, பேசிய வார்த்தைகளை விட பேசாத மௌனம் மிக ஆபத்தானது, காக்க காக்க சுற்றுச்சூழல் காக்க நம் மௌனம் கலைப்போம் என ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இந்திய செய்திகள். புதிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கல்வி என்பது தற்போது பொதுப்பட்டியலில் உள்ளது. புதிய கல்விக் கொள்கை உருவாக்கத்தில் மாநில அரசுகளை கலந்தாலோசிக்காமல்
அவர்களது கருத்துக்களையும் புறக்கணித்து தன்னிச்சையாக இந்த கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா கொடுங்காலத்தில் அவசர அவசரமாக புதிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள விதம் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. புதிய கல்விக் கொள்கை குறித்து கருத்து கேட்பு என்ற பெயரில் ஆங்காங்கே கண் துடைப்பு நாடகங்கள் நடத்தப்பட்டன. பெரும்பாலான கல்வியாளர்களும் கட்சிகளும் இந்த கொள்கையை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர். வரைவு அறிக்கையில் கலை அறிவியல் படிப்புகளுக்கும் பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அது தற்போது கட்டாயமல்ல என்று கூறப்பட்டுள்ளதே தவிர கைவிடப்படவில்லை. ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக் கல்வியை முடிப்பதற்குள் ஏதாவது ஒரு தொழிற்கல்வி அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பதும் மறைமுகமாக குலக்கல்வி முறையை திணிக்கும் ஏற்பாடே ஆகும். இந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்பை மையமாக கொண்டே புதிய கல்விக் கொள்கை வரைவு உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது 5ஆம் வகுப்பு வரையிலும் தாய்மொழி அல்லது பிராந்திய மொழி பயிற்று மொழியாக இருக்கும் என்று கூறப்பட்டாலும் அடிப்படையில் மும்மொழி திட்டத்தை திணிக்கும் நடவடிக்கை கைவிடப்படவில்லை. RSS அமைப்புகள் நடத்தும் கல்வி நிலையங்கள் வைத்துள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையிலேயே இந்த கல்விக் கொள்கை அமைந்துள்ளது. மேலும் துவக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை முற்றிலும் தனியாருக்கு திறந்து விடுவதை இந்த கொள்கை நோக்கமாக கொண்டுள்ளது. மாநிலங்களையும் நாடாளுமன்றத்தையும் முற்றாக புறக்கணித்து அவசர அவசரமாக திணிக்கப்பட்டுள்ள இந்த புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் பெரும்பகுதி ஏழை எளிய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக மறுக்கும் கொள்கையாகவே அமைந்துள்ளது என தீக்கதிர் நாளேடு தெரிவித்துள்ளது. தலித் பெண்ணின் உடலை எரிக்க விடமாட்டோம் என்று அராஜகத்தில் ஈடுபட்ட சாதி வெறியர்கள் சிதையில் வைக்கப்பட்ட உடலை பாதியிலேயே அகற்ற வைத்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரங்கேறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா அருகே உள்ளது காகர்புரா சிற்றூர். இங்கு கடந்த ஜூலை 19 அன்று பூஜா என்ற 26 வயது தலித் இளம்பெண் கருப்பை தொற்றுநோய் காரணமாக இறந்து போகவே அவரது உடலை அடக்கம் செய்ய கணவர் ராகுல் உள்ளிட்ட குடும்பத்தினர் சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். சிதையில் பூஜாவின் உடலை வைத்து அவரது 4 வயது மகன் கொல்லி வைக்கப் போகும் நேரத்தில் அங்கு வந்த தாக்கூர் சமூகத்தினர் இந்த சுடுகாடு உயர் ஜாதியினருக்கானது, இங்கு தலித் பிணத்தை எரிக்க விடமாட்டோம் என்று கூறி தடுத்துள்ளனர். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை பார்ப்பனர் ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருப்பதை குறிப்பிட்டு தலித் மக்கள் எவ்வளவோ போராடியும் சுமார் 6 மணி நேரம் வரை பிணத்தை எரிக்க விடாமல் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சிதையில் வைக்கப்பட்ட தலித் இளம்பெண் பூஜாவின் உடலை எரிக்க முடியாமல் அவரது குடும்பத்தினர் பாதியிலேயே அங்கிருந்து எடுத்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நாக்லா லால் தாஸ் என்ற இடத்திற்கு எடுத்துச் சென்று தகனம் செய்துள்ளனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். குற்றவாளிகளை பிடித்து தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். எனினும் இச்சம்பவம் தொடர்பாக உத்தரப்பிரதேச பாஜக அரசின் காவல்துறை சாதி ஆதிக்க வெறியர்கள் மீது வழக்கு எதையும் பதிவு செய்யவில்லை. இதனிடையே காகர்புரா பகுதியிலுள்ள முஸ்லிம்களுக்கும் இடுகாடு இல்லை. அவர்கள் தங்களின் வீடுகளுக்கு உள்ளேயே பிணங்களை அடக்கம் செய்து கொள்ளும் அவலத்தில் உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மூத்த வழக்கறிஞர் பிரசாத் பூசனுக்கு எதிராக தானாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பை வழக்கை பதிவு செய்ததன் மூலம் உச்சநீதிமன்றம் விமர்சனம் செய்யும் உரிமையை நசுக்குவதாக முன்னாள் நீதிபதிகள் உட்பட பல்வேறு துறையைச் சேர்ந்த 131 ஆளுமைகள் கூட்டாக கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளனர். பழிவாங்கல் குற்றவியல் அவமதிப்பு நடவடிக்கை போன்ற அச்சமின்றி ஒரு நாட்டின் உச்சநீதிமன்றம் பொது விவாதத்தை முன்னெடுத்துச் செல்லும் சுதந்திர அமைப்பாக இருக்க வேண்டும் என அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த 6 ஆண்டுகளில் ஜனநாயக அழிப்பில் உச்சநீதிமன்றத்தின் பங்கு என குறிப்பிட்டு மூத்த வழக்கறிஞர் பிரசாத் பூஷன் கடந்த ஜூன் 27 அன்று ட்விட்டரில் கருத்து ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதில் கொரோனா காலத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வழக்கை உச்சநீதிமன்றம் கையாண்ட விதம், விசாரணை நடத்திய முறை குறித்தும், பீமா கொரோக்கான் வழக்கில் கைதாகியுள்ள சமூக செயற்பாட்டாளர்கள் வரவர ராவ், சுதா பரத்வாஜ் ஆகியோருக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படாததையும் நீதிமன்றம் அதனை கண்டிக்காமல் இருப்பதையும் கேள்விக்கு உட்படுத்தியிருந்தார். மேலும் வரலாற்று அறிஞர்கள் எதிர்காலத்தில் திரும்பி பார்க்கும்போது இந்தியாவில் கடந்த 6 ஆண்டுகளாக எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அவசர நிலையும் பிறப்பிக்கப்படாமலேயே ஜனநாயகம் எவ்வாறு அழிக்கப்பட்டது என்பதை அறிவார்கள். அதிலும் ஜனநாயகத்தை அளிப்பதில் உச்சநீதிமன்றத்தின் பங்கு என்ன என்பதையும், அதில் குறிப்பாக 4 முன்னாள் தலைமை நீதிபதிகள் எஸ்ஏ பாப்டே, இரஞ்சன் கோகாய், தீபக் மிஸ்ரா, JS கேகர் பங்கு குறித்து தெரியவரும் என குறிப்பிட்டிருந்தார். இதற்காக உச்சநீதிமன்றம் பிரசாத் பூஷன் மீது தாமாகவே முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து தற்போது அறிவிக்கை அனுப்பியுள்ளது. இந்நிலையிலேயே உச்சநீதிமன்றத்தின் நடவடிக்கையை கண்டித்து உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மதன் பி லோகூர், தில்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ஏ பி ஷா,
முன்னாள் துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங், முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ராம்தாஸ், பொருளாதார நிபுணர் அஜித் ரானாடே, பத்திரிகையாளர் பி சாய்நாத், என் ராம், மிருணால் பாண்டே, வரலாற்று ஆசிரியர்கள் ராஜ்மோகன் காந்தி, ராமச்சந்திர குஹா, பேராசிரியர்கள் பிரபாத் பட்நாயக், அலோக் ராய், பிருந்தாஹாரத், து ராஜா, மூத்த வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் என 131 பேர் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் அரசின் நடவடிக்கைகளை கண்டிப்பதற்கு உச்சநீதிமன்றம் தயங்குவது பற்றிய கேள்விகள் எழுந்து வருகின்றன. இந்த கேள்விகள் ஊடகங்கள், கல்வியாளர்கள், சிவில் சமூக அமைப்புகள், வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் போன்ற சமூகத்தின் அனைத்து பிரிவுகளில் இருந்தும் எழுப்பப்படும் கேள்விகள் ஆகும். சமீபத்தில் பொது முடக்க நிலையில் எண்ணற்ற புலம்பெயர் தொழிலாளர்களின் நெருக்கடிகளுக்கு உரிய நேரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட தயக்கம் காட்டிய செயல் பொது விவாதமானது. அவ்வாறு உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடுகள் குறித்து எழுப்பப்பட்ட சில கவலைகளைத்தான் பூஷன் வெளிப்படுத்தினார். இந்நிலையில் பூஷனுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தொடர்ந்த அவமதிப்பு நடவடிக்கைகள் நீதிமன்றத்தை விமர்சிப்பதை தடுக்கும் முயற்சி என்றே தோன்றுகிறது. நீதிமன்றம் அல்லது வெளியே நீதிபதிகளின் நடத்தை குறித்த விமர்சனத்திற்காக தண்டிக்கப்படுவோம் என நீதிமன்றத்தின் தன்னிச்சையான அதிகாரத்திற்கு பயந்து குடிமக்கள் வாழும் ஒரு சூழ்நிலையை ஏற்க முடியாது. உண்மையில் அவமதிப்பு என்பது அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற பெரும்பாலான செயல்படும் ஜனநாயக நாடுகளில் ஒரு கிரிமினல் குற்றம் என்பதிலிருந்து நீக்கப்பட்டுவிட்டது. இந்தியாவில் கூட அவமதிப்பு வழக்கை கண்மூடித்தனமாக பயன்படுத்துவதன் மூலம் நீதித்துறை மீதான விமர்சனத்தை தடுக்கக்கூடாது என்ற கொள்கை உச்சநீதிமன்றம் மற்றும் கல்வியாளர்கள் மற்றும் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. எனவே நீதி மற்றும் நியாயத்தின் நலனுக்காகவும் இந்திய உச்சநீதிமன்றத்தின் கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் பிரசாத் பூஷனுக்கு எதிராக தொடரப்பட்ட அவமதிப்பு குற்றச்சாட்டு முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க தமிழ் வானொலியின் இந்த வார செய்தி தொகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.